சிறந்த எதிர்காலத்திற்கான நம்பிக்கை உத்தரவாதத்துடன் கூடிய முதலீட்டுக்கு கொழும்பில் வெள்ளவத்தை, கல்கிசை மற்றும் கொழும்பு ஐந்திலும் சகல வசதிகளுடனும் கூடிய சொகுசு மாடி வீடுகளை அமைத்து தருகின்றனர் JPKL டவர்ஸ் ஸ்தாபனத்தினர். தவணை கட்டண சலுகைகளுடன் வங்கி கடன் வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும். நாட்டில் மீண்டும் தமிழர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட வேண்டும் என கருதினால் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு தெரிவித்துள்ள அமைச்சர் மனோ கணேசன், கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியானால் வெள்ளைவேன் கலாச்சாரம் மீண்டும் தலை தூக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்றும் எச்சரித்துள்ளார். நாட்டு மக்கள் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்காமல் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்ட ஏனைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதும் தேர்தலை புறக்கணிப்பதும் ஒன்று என்றும் அமைச்சர் மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சியில் நேற்றைய தினம் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவாக நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் மனோ கணேசன், தமிழ் மக்கள் எதற்காக சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களையும் தெளிவுபடுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒன்பது மாவட்டங்கள் இருக்கின்றன, அவற்றிலே இப்பொழுது அந்த இடைவெளியை நாம் குறுக்கி வந்து குறுக்கிக் கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் எதிர்வரும் சில நாட்களுக்குள்ளே அதையும் நாங்கள் வெட்டி கண்டு 14ஆம் தேதி தேர்தலுக்கு பிறகு 17-18ஆம் தேதி பெருமைகள் வரும் பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்பது நிச்சயமான ஒரு ஒன்று. இப்பொழுது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பார்த்து மஹிந்த ராஜபக்சவின் பட்டாளம், கோட்டாபய ராஜபக்சவின் பட்டாளம், பிசில் ராஜபக்சவின் பட்டாளம், நாமல் ராஜபக்சவின் பட்டாளம் சில நரித்தரமான தந்திரமான செயல்பாடுகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது நாமல் ராஜபக்ச இங்கே வந்து கொடி புகுந்து மத்தியிலே வந்து கெஞ்சி கூத்தாடி நடந்தவர்களால் மறந்து விடுவது என்று மன்றாடி வாக்கு கேட்கிறார். அவங்க சின்ன தெரியும், சின்ன அந்த பக்கம் சின்ன தாமரையோ மல்லிகையோ சொல்றாங்க, கேட்கிறார்கள். கொடுக்க முடியாவிட்டால் என்ன சொல்கிறார்கள், பரவாயில்லை நீங்கள் உடனடியாக தமிழ் வேட்பாளர்கள் வாக்களிக்க சொல்கிறார்கள். ஆகவே நான் கிள்ளச்சியில வந்து அவர்களுக்கு வாக்களிக்கும் மக்களை கோருகின்றனர் என்றால், மன்னாருக்கு வருகின்றனர் என்றால், வவுனியாவுக்கு வருகின்றனர் என்றால், யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றனர் என்றால், அங்கே வாக்கு கேட்கும் பொழுது, வாக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது, பிரச்சாரம் செய்யும் பொழுது நம்பிக்கை மக்களுக்கு ஞாயிற்று நாளை எங்கள் அரசாங்கத்துக்குள்ளே பெற்று தருடைய கடப்பாடு எனக்கு பயிற்சியமாக உணர்கின்ற மறுபடி வேண்டாம். இங்கிருந்து நான் இப்படி திருவண்ணாமலைக்கு போகின்றேன். நாளை முழு நாளும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்றோம். அது பிறகு ஞாயிற்றுக்கிழமை மத்திய மாநில உரையாக போகின்றோம். நாடு முழுக்க ஓடுவது தெரியும். நாடோடி அமைச்சராக இருந்து எங்களது மக்கள் வகைகளை அவர் பெற்றுத்தர வேண்டும் என்று கடப்பாட்டிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், போராடி கொண்டிருக்கின்றோம். அது போராட்ட உறுதியாக நாடு நாசமாக்கிய இனவாத கக்கிய தமிழ் மக்கள் கொண்டு அளித்த அந்த பழைய காட்டாட்சி வரக்கூடாது 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 கூறிக்கொண்டு சின்னம் எங்களை சின்னம் அண்ணம் அண்ணமே எங்களது எண்ணம் எங்கள் எண்ணம் எங்கள் சின்னம் அண்ணம் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் வணக்கம்.